தேசத்தின் தெற்கு திசையில் இடையன் ஒருவன் கொண்டிருக்கும் பசுவை பற்றிய கதை இது. பாரத தேசத்தின் தெற்கு திசையில் இடையன் ஒருவன் கொண்டிருக்கும் பசுவை பற்றிய கதை இது. பறந்து விரிந்த மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கும் இடையன் ஒருவன் இனிய இசையை மீட்டி அங்கே மேயும் பசுக்களை அழைக்கிறான். பறந்து விரிந்த மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கும் இடையன் ஒருவன் இனிய இசையை மீட்டி அங்கே மேயும் பசுக்களை அழைக்கிறான். கங்கை வாவா, கௌரி நீவா, துங்கபத்ரா தேவி வாவா, நாச்சி அம்மா நீயும் வாவா என்று இடையன் அழைக்கிறான். கங்கை வாவா, கௌரி நீவா, துங்கபத்ரா தேவி வாவா, நாச்சி அம்மா நீயும் வாவா என்று இடையன் அழைக்கிறான். இடையன் அழைக்கும் குரலை கேட்டு பசுக்கள் எல்லாம் வந்து நின்று கருணையுடனே பால் சுரக்க பானை நிறைந்து வழிந்ததே. சத்தியமே பகவான் என்றெண்ணும் நாச்சி அம்மையின் கதை இது. சத்தியமே பகவான் என்றெண்ணும் நாச்சி அம்மையின் கதை இது. அதிர்வுடன் சீறி பாய்ந்து பதுங்கி பதுங்கி பின் எட்டி பாய்ந்து ராட்சசன் போல் பாய்ந்த புலியை கண்ட பசுக்கள் மிரண்டன. அப்பிதாமலை நடுவின் உள்ளே அற்புதாதி என்ற புலியவன் அசுர பசி பசி பசித்த வெறியுடன் வேட்டையாடிட திரிந்தது. அதிரும் அதிர்வுடன் சீறி பாய்ந்து பதுங்கி பதுங்கி பின் எட்டி பாய்ந்து ராட்சசன் போல் பாய்ந்த புலியை கண்ட பசுக்கள் மிரண்டன. நாச்சியம்மை என்ற பசுதன் கன்று குட்டியை நினைவில் கொண்டு துரத்தி வருகின்ற புலியை கண்டு தப்பி ஓடிட துடித்தது. அசுர பசிக்காக ஆரம் கிடைத்தது என்று எள்ளிய துஷ்ட புலியவன் சுற்றி வந்து கட்டம் கட்டி வளைத்து நின்றான் நாச்சியை. சத்தியமே பகவான் என்றெண்ணும் நாச்சி அம்மையின் கதை இது. சத்தியமே பகவான் என்றெண்ணும் நாச்சி அம்மையின் கதை இது.
உன்னை தோள்களில் ரத்தம் சிந்திட மேலே பாய்ந்து உந்தன் வயிற்றை கிழித்து பிளப்பேன் என்று வெறியுடன் துஷ்ட புலி அவன் உருமினான். கொஞ்சம் பொறுமையை புலிய கேளு, பிள்ளை இருக்கிறான் மாட்டுத் தொழுவத்தில், ஒரே நிமிஷத்தில் பாலையூட்டி வந்து சேருவேன் உன்னிடம். வசித்த வேளையில் இறையாய் திக்கிய கறவை மாடே, உன்னை நானும் நம்பி அனுப்பினால் மீண்டும் வருவாய் என்று எப்படி நம்புவேன்? சென்றால் வைய வேண்டும்.
சுமந்த கன்று கண்கள் கலங்கி நிற்க கண்டு உயிரும் உறைந்து உயிரும் மறந்து தின்னமாய் நிற்கிறேன். தசைகள் உண்டு எலும்பும் உண்டு கொதிக்கும் அம்மையின் சொல்லை கேட்டு கண்ணில் நீரை கண்ட பிறகு அன்னை இவளை கொன்று தின்றால் சபிக்கப்படும் என் ஜென்மமே. அன்னை இவளை கொன்று தின்றால் சபிக்கப்படும் என் ஜென்மமே. சத்திய வாக்கை காத்த தாயே உன்னை கொன்று எதனை அடைவேன் என்ற புலி தன் மனதை மாற்றி காட்டில் சென்று மறைகிறான். சத்தியமே பகவான் என்றெனும் நாச்சியம்மையின் கதை இது. சத்தியமே பகவான் என்றெனும் நாச்சியம்மையின் கதை இது. நாச்சியம்மை மகிழ்ந்து கன்றுக்கு ஆசை பொங்க பாலை ஊட்டி இடையன் அவனை கத்தி அழைத்து பிழைத்து வந்ததை சொன்னது. இடையர் வம்சத்தை சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி சங்கராந்தி என்று சின்ன கிருஷ்ணனை வணங்குங்கள். ஒன்று கூடி சங்கராந்தி என்று சின்ன கிருஷ்ணனை வணங்குங்கள். சகல சௌபாகிய சம்பத்தை வாரி வழங்குவன் கிருஷ்ணனே. சகல சௌபாகிய சம்பத்தை வாரி வழங்குவன் கிருஷ்ணனே.